ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன ஒரு புதிய தகவலை பார்க்கறோம்னா, கிராம ஊராட்சியினுடைய சொத்து வரி ரசீது, குடிநீர் கட்டண ரசீது, இன்னும் தொழில் வரி செலுத்திய ரசீது, இன்னும் இதர ரசீது, இந்த ரசீதுகளை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணலாம், உங்களுக்கு ஒருவேளை அந்த வரி விதிப்பு தெரியலனாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இது போன்ற முக்கியமான ஒரு கிராம ஊராட்சி சேர்ந்த வெப்சைட் தகவலை இன்னைக்கு பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொப்புல உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, ஆர்டிஐ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள் பயன்படுத்துவது எப்படி, இப்படி பல்வேறு தொப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள மட்டங்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனா ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். bptax.tnrd.tngovernment.in இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, பயன்படுத்திடுங்க. இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டேன். ரைட் சைடில் உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை வரி விதிப்பு எண் தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக வரி செலுத்திய விவரங்களை கொடுத்துட்டு உங்களுடைய சொத்து வரியா, குடிநீர் கட்டணமா, தொழில் வரியா என்னங்கிறத அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஒன்றியம், உங்களுடைய ஊராட்சி, வரி விதிப்பு எண் தெரியும்னா டைரக்டா டைப் பண்ணிக்கலாம். கீழே கேப்சா கோடு XW ஷோ கொடுக்குறேன். கீழே இந்த வரி விதிப்பு எண் கடைசியா என்னைக்கு வசூல் பண்ணாங்க, அதனுடைய ரசீது எண், அந்த PDF ஃபைல டவுன்லோட் தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் கிளிக் பண்றேன். இந்த ஊராட்சி, ஒன்றியம், மாவட்டம், சொத்து வரி ரசீது, இதனுடைய வரி விதிப்பு எண் என்னது, வரி விதிக்கப்பட்டவரின் பெயர், ரசீது எண், குக்கிராமத்தின் பெயர், தெரு எண், எப்படி ரொக்கமா ஆன்லைனா, அவங்களுடைய கணவர் பெயர் இல்லை தந்தை பெயர், என்னைக்கு செலுத்தினாங்க, அந்த டைம், எந்த வார்டு, எந்த டோர் நம்பர், இது வந்து பயன்பாட்டு வகை, சொந்த குடியிருப்பா, வாடகையா என்னங்கிறது, அதுபோக சொத்து வரி 100 ரூபாய், நூலக வரி 10 ரூபாய், மொத்தம் 110 ரூபாய், கட்டிடத்தின் தன்மை வந்து கான்கிரீட். இது வந்து இப்போ உங்களுக்கு வரி விதிப்பு எண் தெரிஞ்சதுனால டைரக்டா நீங்க இப்போ இந்த வரி ரசீதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வரி விதிப்பு எண் தெரியலன்னா என்ன பண்ணலாம், அகைன் ஹோம்பேஜ் வாங்க. ஹோம்பேஜ் வந்துட்டு உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அதை கிளிக் பண்ணுங்க. அதில் சொத்து வரி, உங்களுடைய மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய பிளாக், உங்களுடைய பஞ்சாயத்து, உங்களுடைய டோர் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கோடு NBW VPI கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த டோர் நம்பருக்கான வரி விதிப்பு எண், அவங்களுடைய பெயர், அவங்களுடைய வார்டு, முழு டீட்டெயிலாக வந்துட்டு, ஸோ வரி விதிப்பு எண் உங்களுக்கு இப்போ இதில் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த வரி விதிப்பு எண் தெரிந்தால் எளிதாக அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ குடிநீர் வரி ரசீதை, அதாவது குடிநீர் கட்டுறதுக்கு செலுத்திப்பீங்க, அதை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம், அகைன் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டேன். அதில் வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அது கிளிக் பண்ணுங்க. குடிநீர் கட்டணம், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஒன்றியம், உங்களுடைய ஊராட்சி, உங்கள் குடிநீர் இணைப்புக்கான வரி விதிப்பு எண், கீழே கேப்சா கோட் ஷோ கொடுத்துட்டேன். கேப்சா கோட் கரெக்டாக டைப் பண்ணல. ஓகே, இந்த வரி விதிப்பு எனக்கு கடைசியாக 27/3/2024 பே பண்ணியிருக்காங்க. ரசீது எண் இதுதான், அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மொழியில இருக்கு, தமிழ் கிளிக் பண்றேன். எந்த ஊராட்சி, எந்த ஒன்றியம், எந்த மாவட்டம், என்ன டைப் ஆஃப் ரசீது, குடிநீர் கட்டண ரசீது. இந்த குடிநீர் கட்டண ரசீதுல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, என்னன்னா உங்களுடைய சொத்து வரி விதிப்பு எண் என்ன, அதாவது இந்த குடிநீர் இணைப்பு எந்த சொத்து வரியோட லிங்க் இருக்கு, அந்த டோர் நம்பர், அந்த குடிநீர் இணைப்பனுடைய பெயர், அவங்களுடைய தந்தை பெயர், ரசீது எண், குக்கிராமத்தின் பெயர், தெரு பெயர், செலுத்திய வகை வந்து ரொக்கம், எந்த பீரியடுக்கு பே பண்ணிருக்காங்க, 2023-24 ஏப்ரல் டு மார்ச் பே பண்ணிருக்காங்க, 360 ரூபாய் பே பண்ணிருக்காங்க. இதுல எந்த ஒரு சைனும் தேவையில்லை, ஏன்னா இது மின்னணு முறையில் தயாரிக்கப்பட்டது, QR கோடோட இருக்குது. ஓகே, இப்போ வந்து
சொத்து வரி பார்த்தாச்சு, குடிநீர் வரி ரசீது பார்த்தாச்சு. இந்த குடிநீர் ரசீதுக்கு உங்களுக்கு வரி விதிப்பு எண் தெரியலனா எப்படி பார்க்கலாம்? அது ஏற்கனவே பார்த்த முறை தான், உடனடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குடிநீர் வரி ரசீதுக்கு உங்களுக்கு வரி விதிப்பு எண் தெரியலனா உங்கள் நிலுவைத் தொகை பார்க்க அதை கிளிக் பண்ணிட்டு, குடிநீர் கட்டணம், மாவட்டத்தின் பெயர், உங்கள் மாவட்டம் எதுவாக கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய ஒன்றியம், உங்களுடைய ஊராட்சி, இதில் உங்களுடைய டோர் நம்பர், நீங்கள் எந்த வீட்டில் குடிநீர் இணைப்பு வச்சுருக்கீங்களோ அந்த வீட்டோட கதவு நம்பர், கீழே கேப்சா கோடு DSUUEV சர்ச் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டோர் நம்பரில் லிங்காக இருக்கக்கூடிய குடிநீர் இணைப்புடைய வரி விதிப்பு எண் வந்துவிட்டது. இதை வச்சு அந்த வரி ரசீதை எளிதாக டவுன்லோட் பண்ணிடலாம். மூணாவது நம்ம பார்க்க இருக்கிறது தொழில் வரி. உங்கள் ஊரில் யாராவது செலுத்துவாங்க, அதாவது கவர்மெண்ட்ல வேலை பார்க்க, அதாவது ஸ்கூல், உங்கள் ஊரில் ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க தொழில் வரி செலுத்துவாங்க. ஏதாவது நியர்பை ஃபேக்டரிஸ், உங்கள் கிராம ஊராட்சியினுடைய எல்கைக்கு உட்பட்டு ஏதாவது ஃபேக்டரிஸ் ஏதாவது ரன் பண்ணாங்க, தொழில் ரன் பண்ணுறாங்கன்னா அதில் தொழில் வரி செலுத்துவாங்க. என்னுடைய மாவட்டம், என்னுடைய ஒன்றியம், என்னுடைய ஊராட்சி வரி விதிப்பு எண், நான் இது காமனாக மென்ஷன் பண்ணுறேன், ஒன்று மொத்தம் எத்தனை செலுத்துகிறாங்களோ அத்தனை வரி ரசீது இருக்கும். ஷோ கொடுக்குறேன் கீழே வந்துட்டு. அதாவது தொழில் வரி வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா செலுத்துவாங்க. இப்போ வந்து இதில் தமிழ் கொடுக்குறேன். தொழில் வரி ரசீது, இது வந்து எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்க என்ன பொறுப்புன்னு போட்டிருக்காங்க, எந்த பீரியடுக்கு பே பண்ணியிருக்காங்க, அதாவது 2வது அரையாண்டு 2023-24 அக்டோபர் டு மார்ச்சுக்கு 1250 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு, இதே போல் அடுத்து வேற யாரும் பே பண்ணிக்காங்களா? அடுத்த நம்பர் ஒரு 5 கொடுக்குறேன். அதாவது உங்கள் ஊரில் தொழில் ஏதாவது நடக்குது ஆனால் வரியே கட்டாமல் இருக்காங்கிறத நீங்கள் இப்போ எளிதாக ஆன்லைனில் இப்படி கண்டுபிடித்திடலாம். ஷோ கொடுக்குறேன், தமிழ் கொடுக்குறேன். இன்னொரு ஆசிரியர், உதவி ஆசிரியர், அவங்களும் பே பண்ணியிருக்காங்க. இப்போ இதே போல் ஒரு 10 கொடுக்குறேன், 10 ரசீது, தொழில் 10 பேர் தொழில் கட்டுறாங்களா, அதான் உங்கள் ஊரில் இந்த ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க உங்களுக்கு பே பண்ணுறாங்களா, இல்லை டீச்சர்ஸ் கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க, அதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஏதாவது தொழில் நடந்துருக்க இடத்துலேருந்து அவங்க பே பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் ஆன்லைன் மூலமாக இது மூலமாக கண்டுபிடித்து விடலாம். 14 ரசீது இல்லை. ஸோ 13 பார்க்குறேன், QSPEPZ 13 இல்லை, 12 AQBLSF 12 இருக்குது. 12 என்னங்கிறது கிளிக் பண்ணி பார்க்குறேன். சத்துணவு அமைப்பாளர், ஓகே இது மறந்துட்டேன். உங்கள் ஊரில் சத்துணவு ஸ்கூல் இருந்தாலும் அவங்களும் இந்த இது பே பண்ணுறாங்க, ஆனால் ஆசிரியர் வந்து அதிக ரூபாய் பே பண்ணியிருப்பாங்க ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து இவங்களுக்கு, இவங்களுடைய சேலரியே ரொம்ப கம்மி. ஸோ இவங்களுடைய கிரேடுக்கு தந்தாப்புல இவங்க பே பண்ணக்கூடியது 165 ரூபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் ஒரு கிரேடுக்கு மேலே இருக்கவங்களாம் 1250 ரூபா பே பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபா பே பண்ணுவாங்க அதிகபட்சமாக. இது இவங்க லோ கிரேடில் இருக்கிறதுனால இவங்க இவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்து இன்னும் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா, ஏதாவது வர்த்தக உரிமம், ஏதாவது கடைக்கான ரசீதுகள் பே பண்ணுறவங்க, இதர வசூல் ஏதாவது அடிஷ்னலாக பே பண்ணியிருந்தாலும் பார்க்கலாம். அப்படி எதுவும் இதர வசூல் பண்ணிக்காங்களாங்கிறத செக் பண்ணுவோம். FDZPIJ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு உற்சாகத்தையும் இது மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், ஷோ ஆகும். இதர வசூல் எதுவும் பண்ணலை. தொழில் வரி அல்லாத, வரி அல்லாத வர்த்தக உரிமம், கடைக்கு எதுவும் பே பண்ணிக்காங்களா, அதாவது வர்த்தகம் ரீதியா, KFPPOR அதுவும் இல்லை. ஓகே, எங்களுடைய கிராம ஊராட்சியில் தொழில் வரி, இன்னும் சொத்து வரி, குடிநீர் ரசீது, இந்த ரசீதுலாம் இருக்குது. உங்களுடைய ஊராட்சியில் என்னென்ன தகவல் இருக்குங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டைம் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை அடுத்த ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.